நடு ரோட்ல பஸ் போய் பார்த்திருப்போம், ஆனா ரெண்டு ரோட்டுக்கு நடுவுல பஸ் போய் பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரியான சம்பவம் தான் இங்க நடந்திருக்கு. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா, பொள்ளாச்சியில பொள்ளாச்சி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே பயணிகள் எல்லாம் ஏத்திக்கிட்டு ஜமீன் காளியாபுரத்தை நோக்கி இந்த பஸ் போயிட்டு இருந்திருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் பொள்ளாச்சி டு ஜமீன் ஊத்துக்குழி ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்ல திடீர்னு இந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்திருக்கு. அப்பதான் ரெண்டு ரோட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சென்டர் மீடியன்ல இந்த பஸ் ஏறி இருக்கு. உடனே அந்த பஸ்ஸை கட்டுப்படுத்தி நார்மலான ரோட்டுக்கு கொண்டு வரவே முடியல. இதனால கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த சென்டர் மீடியன்லயே பஸ் போயிட்டு இருந்திருக்கு. அந்த பஸ்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த பேசஞ்சர் எல்லாமே செமையா பயந்துருக்காங்க. எப்பவுமே சென்டர் மீடியன்ல செடி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த செடி எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிருந்திருக்காரு டிரைவர். அப்பதான் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, என்ன நடந்தாலும் சரி நம்ம வீடியோ எடுக்கிறத விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகா இந்த பஸ் போறத பின்னாடியே போய் வீடியோ எடுத்துட்டே போயிட்டு இருந்திருக்காரு. அந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வேற லெவல்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. இது மாதிரி கவனம் இல்லாம பேருந்த ஓட்டக்கூடிய டிரைவர்கள் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொதுமக்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொள்ளாச்சியை சுத்தி நிறைய கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் சிட்டிக்கு வரணும் அப்படின்னாலே இந்த மாதிரியான டவுன் பஸ்ல தான் அதிகமா பயணம் செய்யறாங்களாம். ஆனா இது மாதிரிதான் பல பஸ்ஸுகள் பழுதடைஞ்சு இருக்கும். இது மாதிரி பழுதடைந்த பேருந்துகள் இருக்க காரணத்தினாலதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. உடனடியா தமிழக அரசு நல்ல தீர்வை காணணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டார மக்கள் தமிழக அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க.